மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். காஞ்சிபுரம் மாவட்ட டாஸ்மாக் கடை ஊழியர் படுகொலை செய்யப்பட்டதால் மூடப்பட்டிருந்த டாஸ்மாக் கடைகள் சுமார் 1.5 மணி அளவில் திறக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரகம் பகுதியில் விற்பனையாளராக பணியாற்றி வந்த துளசிராமன் நேற்று இரவு வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர், எண்ணூர், திருவொற்றியூர், மாதவரம், மூலக்கடை, மதுரவாயில், பூந்தமல்லி, அம்பத்தூர், ஆவடி உட்பட 336 டாஸ்மாக் கடைகளை அடைத்து ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். கடைகளை அடைத்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து தமிழக அரசு டாஸ்மாக் கடை விற்பனையாளர் படுகொலை செய்த கொலையாளிகளை விரைவில் கைது செய்யப்படுவார் என உறுதி அளித்ததின் பேரில் திருவள்ளூர் மாவட்ட டாஸ்மாக் கடைகள் சுமார் மதியம் 1:30 மணி அளவில் திறக்கப்பட்டது. டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டதை அறிந்த மது பிரியர்கள் கொட்டும் மழையிலும் குடைகளுடன் வந்து ஆர்வமுடன் வாங்கி சென்றனா்.